பல வருடங்களுக்கு முன்னர் ஜெர்மனியில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. பிறக்கும்போதே ஆட்டிசம் நோயுடன் பிறந்த அக்குழந்தை அதன் 4 வயது வரை பேச்சாற்றல் இல்லாமலே வளர்ந்தது. தனது 5வது வயதில் பேச ஆரம்பிக்கும் போது அக்குழந்தையால் வார்த்தைகளை கோர்வையாக்கி பேச முடியவில்லை. இதனால் பள்ளியில் அக்குழந்தைக்கு நண்பர்கள் மிகவும் குறைவு. எந்த ஆசிரியருக்கும் அவனை பிடிக்காது. அவனை சுற்றியிருந்த மாணவர்களும் அவனை மனநோயாளி போலவே பார்க்க தொடங்கினர். அவன் தனது பள்ளி பருவம் முழுவதையும் ஒரு அடிமுட்டாளாகவே கழித்தான். உயர்வகுப்பு பரீட்சையில் 2 முறை தோல்வியடைந்தான். ஆனால் இயற்பியலில் சாதிக்க வேண்டும் என்பதே அவனது கனவாக இருந்தது. அதை நண்பர்களிடம் கூறிய போது அனைவரும் அவனை கேலி செய்தனர். நீ பள்ளியில் வாங்கிய மதிப்பெண்களை பார், இதை வைத்து கொண்டு விஞ்ஞானியாக போகிறாயா என கேலி செய்தனர். கேலி கிண்டல்களை அவன் கண்டுகொள்ளவில்லை. இயற்பியல் சம்பந்தமான பல புத்தகங்களை தேடி பிடித்து அறிவை வளர்த்து கொண்டான். தனது கனவுகளை நிஜமாக்க ஜெர்மனியில் உள்ள பல பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்தான். ஆனால் பள்ளியில் மதிப்பெண் குறைவால் எங்குமே இடம் கிடைக்கவில்லை. பல போராட்டங்களுக்கு பிறகு சாதாரண ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்க வாய்ப்பு கிடைத்தது. இருந்தும் அவனது ஞாபக மறதி அவனை அடிமுட்டாளாகவே வைத்திருந்தது. பட்டப்படிப்பு முடித்து இயற்பியல் சம்பந்தமாக எங்காவது வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற தனது கனவை நிஜமாக்க முயற்சிகள் மேற்கொண்டான். மதிப்பெண்கள் காரணமாக அவனுக்கு எங்குமே வேலை கிடைக்கவில்லை. இறுதியில் ஒரு நிறுவனத்தில் கிளார்க் வேலை கிடைத்தது. குடும்ப சுமை காரணமாக கனவுகளை மூட்டை கட்டி வைத்து வேலைக்கு செல்ல முடிவெடுத்தான். கனவு துரத்த வேலை முடித்து வீட்டுக்கு வந்து இயற்பியல் ஆய்வுகளில் மூழ்க ஆரம்பித்தான். 3 வருடங்கள் கடந்தது. அதே நிறுவனத்தில் அதே கிளார்க் வேலையை செய்து கொண்டிருந்தான். ஆனால் இயற்பியலில் அவனது ஆய்வுகள் மலையளவு வளர்ந்திருந்தன. 1905 இயற்பியலில் தனது முதல் ஆய்வினை வெளியிட்டான். ஆனால் அதை எவருமே கண்டுகொள்ளவில்லை. மனம் தளராத அவன் சிறிது காலத்திலேயே 2வது ஆய்வுகளையும் வெளியிட்டான். அதையும் யாருமே கண்டுகொள்ளவில்லை. அனைவரும் சொல்லுவது போல தான் ஒரு முட்டாள்தானோ என்ற சந்தேகம் அவனது மனதில் வலுப்பெற்றது. ஆனால் நடப்பது நடக்கட்டும் என மனதை தேற்றி கொண்டு தனது 3வது ஆய்வான சிறப்பு சார்பியல் கோட்பாட்டை வெளியிட்டான். அந்த ஆய்வை கண்ட அன்றைய விஞ்ஞான உலகம் வாயடைத்து போனது. இந்த ஆய்வுகள் கண்டிப்பாக நவீன விஞ்ஞானத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என அனைவரும் புகழாரம் சூட்டினர். அதே வருடத்தில் தனது 27வது வயதில் 4வது ஆய்வினை வெளியிட்டான். அந்த ஆய்வு அதுவரை இயற்பியலில் இருந்த மொத்த கோட்பாடுகளையும் மாற்றியது. இதற்கு பின்னர் இது போன்ற ஆய்வினை எவராலும் முன்வைக்க முடியாது என்பதையும், இதற்கு பின் இவன் போல அறிவாளி பிறக்கப் போவது இல்லை என்பதையும் முழு உலகமும் ஏற்றுக்கொண்டது. அன்று அவன் வெளியிட்டதே இன்று இருக்கும் நவீன விஞ்ஞானத்தின் அஸ்திவாரமான துணிவாற்றல் சமன்பாடு. அதை வெளியிட்ட முட்டாள் இளைஞனே இன்று உலகம் போற்றும் மாமேதையான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இக்கதை நிச்சயம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கதை மட்டுமல்ல, இன்று உலகையே புரட்டி போட்ட பல சாதனையாளர்களின் கதையும் இதுதான். சில நேரங்களில் இது உங்களின் கதையாகவும் இருக்கலாம். உலக வரலாற்றில் புத்திசாலி மனிதனாக கருதப்படும் ஐன்ஸ்டைன் கூட சக மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஆசிரியர்களால் மட்டம் தட்டப்பட்டு தனது 27வது வயது வரை கிளார்க் வேலைக்கே தகுதியில்லாத அடிமுட்டாளாக வாழ்ந்திருக்க, இச்சமூகம் முட்டாள் என்று கூறுவதும் ஒதுக்கி வைப்பதும் மிக இயல்பானதே என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆனால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் பேச்சையெல்லாம் மனதிலேற்றி கொண்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போவதில்லை. இறுதியாக ஐன்ஸ்டைன் கூறியதையே நாமும் கூறி முடிக்கின்றோம். இங்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறமைகள் உண்டு. ஒரு மீன் வேகமாக மரமேறுவதுதான் தன் திறமை என நம்பினால் அது தனது வாழ்நாள் முழுவதையும் முட்டாளாகவே வாழ்ந்து மடியும். அத்தவறை நீங்களும் செய்யாதீர்கள். மேலும் தகவலறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.